வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த பதிவில் கிரகங்கள் தரக்கூடிய தொழில், உத்தியோக, வியாபார அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். அது 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களில் உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் சர்ப்பதோஷம் இருக்கக்கூடாது. சர்ப்பதோஷம்னா வந்து இந்த ராகுகேதுகள் உங்கள் லக்னத்தில் இருந்து 3, 6, 10, 11 அல்லது 4, 12 தவிர வேறு பாவங்களில் இருப்பது அதான் வந்து சர்ப்பதோஷம். அப்படி சர்ப்பதோஷம் இருக்குன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ராகுகேது காரகங்களில் இருந்து விலகிவிட வேண்டும். அதாவது ராகுகேதுக்கள் தரக்கூடிய வேலை வாய்ப்புகள், உதாரணமாக வந்து சினிமா, லாட்ரி, சாராயம், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, கேம்பிளிங், இப்போ என்னென்னமோ பண்ணுறாங்க, கமாடிட்டி மார்க்கெட்டிங், மியூச்சுவல் ஃபண்டு, வெங்காயம், இதெல்லாம் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கப்படாது. அதேபோல் மத நல்லிணக்கத்தை பேண வேண்டும். அதேபோல் வந்து இந்த அது என்ன சொல்கிறது அத்த மொழி வெறி இதெல்லாம் இல்லாமல் அனைவருடனும் ஒரு நீக்கு போக்காக நடந்துட்டு போகணும். அப்படி இருந்தால் பெருசாக பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடும். அடுத்தது வந்து உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது. செவ்வாய் தோஷம்னா வந்து செவ்வாய் 3, 6, 10, 11 இந்த இடங்களில் தவிர இதர இடங்களில் இருக்கிறது, அதான் செவ்வாய் தோஷம். உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வைங்க, அப்போ வந்து நீங்கள் இந்த போலீஸு, மிலிட்ரி, ரயில்வே, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விவகாரங்களில் தலையை கொடுக்கப்படாது. கொடுத்தா பல்பு தான். அடுத்தது மற்ற கிரகங்கள், அதாவது இங்கே 3 போச்சு, ராகு, கேது, செவ்வாய், 3 போச்சு, மிச்சம் இருக்கிறது 6 கிரகம். இந்த 6 கிரகங்களில் எந்த கிரகம் வந்து உங்கள் லக்னத்துக்கு லக்னாத் சுபனாகி 6, 8, 12 அதே போல் இந்த 3 பாவம், 12 பாவம் இங்கே எங்கேயும் சிக்கிடாமல் ஓரளவுக்கு பலம் பெற்று, அதாவது உச்சம், ஆட்சி, நட்பு இந்த மாதிரி இருக்கும்போது அந்த 2-3 கிரகங்களில் எது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த கிரகத்தினுடைய ரூட்டை பிடிக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அந்த கிரகம் வந்து உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடாது. லக்னாதிபதிக்கு தொடர்புள்ள தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஈடுபட்டால் என்னாகும் அது வந்து ஷார்ட்டாக பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஜாதகர் இருப்பார், அவர் சிம்ம லக்னம், சூரியன் ஏதோ உச்சத்துலேயோ ஆட்சிலேயோ இருப்பார், அவர் வந்து சூரியனுடைய தொழிலில் போவார், அதாவது சூப்பர்வைசர், குவாலிட்டி கண்ட்ரோலர், அட்வர்டைஸ்மெண்ட், அதே போல் வந்து இந்த டூரிங் ஜாப், அடுத்து வந்து இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, கவுன்சிலராக இருக்கிறது இந்த மாதிரி, இல்லை அப்பாவுடைய தொழிலை தொடர்ந்து பண்ணுறது, இப்படி போனார்னா வந்து தொழில் ஓரளவுக்கு நடக்கும். ஆனால் படக்குன்னு பேக் போன் அடிவாங்க, மண்டை உடையும், ராஜ உறுப்புகள் செயலிழக்கும், இப்படி சில சிக்கல்கள் வரும். அதேபோல் சந்திரன் இப்போ வந்து கடக லக்னம், லக்னாதிபதி பலமாக இருக்கார், மற்ற எந்த கிரகமும் சரியில்லைன்னு வைங்க. இப்போ இவர் சந்திரனோட ரூட்டை பிடிக்கிறார், அதாவது வந்து அழுகும் பொருட்கள், திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதே போல் வந்து இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், அதாவது வந்து இந்த கல்யாண மண்டபம், சினிமா தியேட்டரு, வார சந்தை இந்த மாதிரி விவகாரங்கள், அதே போல் கடல் தொடர்பானது, இப்படி சில விஷயங்கள், அதாவது வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் ஜாப்ஸ்,
அது என்ன சொல்கிறது, கஸ்டமர் ரிலேட்டட் ஜாப்ஸ். இப்படி போகிறாருன்னு வைங்க, நல்லா போயிட்டே இருக்கோம். ஆனால் படக்குன்னு வந்து மனம், நுரையீரல், சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட சிக்கல் வந்துடும். அதே போல் செவ்வாய், இப்போ செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக இருந்து அவர் மட்டும் பலம் பெற்று இருந்து செவ்வாய்க்குரிய தொழிலில் போகிறாருன்னு வைங்க. இப்போ அந்த செவ்வாய்க்காரக தொழில்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதில் ஈடுபடும்போது நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் படக்குன்னு வந்து ரத்தம் கெட்டு போயிடும், பிளட் சுகர் வந்துடும், விபத்தில் சிக்குவாங்க, அறுவை சிகிச்சை, தீ விபத்து, இப்படி அதே போல் அந்த அண்ணன் தம்பி தகராறு, போலீஸ் பிரச்சனை, இப்படி ஏதாவது வந்து படுத்து வச்சிடும். அதே போல் குரு லக்னங்கள் மீனம் தனுசுன்னு வைங்க, லக்னாதிபதி மட்டும் நல்லா இருக்கார். அப்படி அந்த குருவின் ரூட்டில் போகும்போது, அதாவது கோல்டு, ஃபைனான்ஸு, டீச்சிங், பாலிட்டிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி, என்டோன்மெண்ட் போர்டு, இந்த மாதிரி ஒரு ரூட்டில் போகிறாருன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா ப்ரொஃபஷன் நல்லா போகும். ஆனால் படக்குன்னு வந்து வயிறு சம்மந்தப்பட்டு ஏதாவது க்ரானிக் பிரச்சனை வந்துடலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், கல்யாணம் ஆகாமல் போயிடலாம், குழந்தை இல்லாமல் போயிடலாம், ஆண் குழந்தை இல்லாமல் போயிடலாம், திடீர்னு அரெஸ்ட் ஆகலாம், திடீர்னு அபராதம் கட்ட வேண்டி வரலாம், இப்படியெல்லாம் போகும். அதே போல் சனி, சனி லக்னாதிபதினு வைங்க, வந்து மகரம் கும்பம் இந்த லக்னங்களுக்கு வந்து சனி மட்டும்தான் பலமாக இருக்கார். விதி இல்லாத குறைக்கு இவர் சனியோட ரூட்டில் போகிறாருன்னு வைங்க, அதாவது ஐரன், ஸ்டீல், ஆயில், அக்ரிகல்ச்சர், சானிடேஷன், ட்ரேட் யூனியன்ஸ், கிரானைட்ஸ், மைன்ஸ், ஃபேக்ட்ரி, இந்த ரூட்டில் போகிறாருன்னு வைங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா வந்து நர்வஸ் பிரேக் டவுன் ஆகலாம், இல்லை ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரலாம், இல்லை இந்த தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக், தொழிலாளர்களின் ஒத்துழைப்பின்மை, இதன் காரணமாக பல்பு வாங்கலாம், இல்லை வந்து இந்த பெண் தொழிலாளர்கள் யாராவது இருந்தால் ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணிட்டு வியாபாரத்தையே ஊற்றி மூட வேண்டி வரலாம், இப்படியெல்லாம் போகும். அடுத்தது வந்து புதன், மிதுனம் கன்னி லக்னம்னு வைங்க, புதன் மட்டும்தான் நல்லா இருக்கார். விதி இல்லாத குறைக்கு இவர் புதனோட ரூட்டை பிடிக்கிறாருன்னு வைங்க. புதன் என்றால் போஸ்டல், எஸ்டிடி, கொரியர், டீலர்ஷிப், ஏஜென்சி, ஃப்ரான்ச்சைஸ், மெடிசன், கல்வித்துறை, ஜோதிடம், கதை, காவியம், இலக்கியம், இதெல்லாம் அந்த ரூட்டில் போகிறாருன்னு வைங்க. ஓரளவுக்கு நல்லா போகும். படக்குன்னு என்ன ஆகும்னா மென்டல் ஆயிடலாம், அதே போல் தோல்வியாதி வரலாம், மூட்டு வலி வரலாம், கீழ்வாதம், அதே போல் அண்டம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம், இல்லை சம்பந்தம் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டினால் பெரிய சிக்கலில் மாட்டலாம், எப்படி போகும். ஆக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு சுபனான கிரகம் அது வந்து லக்னாதிபதியாக இருக்கக்கூடாது, அது ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய ரூட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் குரோத்து நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.